ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். போன வாரம் எனக்கு உடல்நிலை சரியில்லாததுனால என்னால் வீடியோ போட முடியல. இப்போ கூட என்னோட வாய்ஸ் சரியாக இருக்கா எனக்கு தெரியல. முன்ன பின்ன இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு அப்புறமா வீடியோ பார்க்க வாங்க. இன்றைக்கி நம்ம 2010 ரிலீஸ் ஆன பிரின்ஸ் ஆஃப் பெரிஷியாங்கிற ஒரு படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முன்னொரு காலத்தில் இந்தியாவோட எல்லைகள்லேருந்து எகிப்தோட எல்லைகள் வரைக்கும் பறந்து விரிஞ்சிருந்த ஒரு பெரிய தேசம் தான் பெரிஷியா, அதாவது தமிழில் சொல்லணும்னா பாரசீகம். அந்த காலகட்டத்தில் சுல்தானாக இருந்த ஷேர்மேனும் அவருடைய தம்பி நிசாமும் ஒரு நேர்மையான நல்ல ஆட்சியை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. சுல்தான் ஷேர்மேனுக்கு ரெண்டு ஆம்பளை பசங்களும் பிறந்தாங்க. கொஞ்ச வருஷம் கழித்து சுல்தான் ஷேர்மேனும் தம்பி நிசாமும் பாரசீகத்தோட வீதிகளில் வளம் வரும்போது ஒரு துணிச்சல் மிக்க சிறுவனை பார்க்குறாரு சுல்தான். தவறே செய்யாத தன் நண்பன் அடி வாங்கறத பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாம பாரசீக வீரர்களையே வந்து எதிர்த்து சண்டை போட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடி அவங்களையே குழப்பி ரொம்ப சுட்டித்தனமா ஓடிக்கிட்டு இருந்த பையனை பார்த்த அரசர் அவனுடைய நேர்மையையும் துணிச்சலையும் மதிச்சு அவனை தத்தெடுத்துக்கிறாரு. இவன் தான் இந்த படத்தோட ஹீரோ தஸ்தான். அதுக்கப்புறம் 15 வருஷம் கழிச்சு பாரசீகத்தோட எல்லையில இருக்கக்கூடிய அலமேட்டன் ஒரு அழகிய புனித நகரத்து மேல போர் தொடுக்கிறதுக்காக சுல்தானோட பெரிய பையன் டஸ்ஸும் அவனுடைய ரெண்டாவது மகன் காசிஃபும் அப்புறம் சுல்தானோட தம்பி நிசாமும் வராங்க. அப்போ டஸ் என்ன சொல்றான்னா, அலமேட் ஒரு புனிதமான நகரம், அது மேல போர் தொடுக்க கூடாதுன்னு சொல்லி தந்தை சொல்லியிருக்காரு. இருந்தாலும் இப்ப அவர் நம்ம கூட இல்லாததுனால முடிவெடுக்க வேண்டிய இடத்துல நான் இருக்கேன். போர் தொடுக்கிறதுக்கு முன்னாடி என்னோட சித்தப்பா நிசாம் கிட்டையும் என்னோட தம்பி காசிஃப் அப்புறம் தஸ்தான் கிட்டையும் நான் ஆலோசனை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடி பாக்குறான் தஸ்தானை காணும். தஸ்தான் எங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். தஸ்தான் ஒரு இடத்துல எப்பயும் போல குறும்புத்தனமா பந்தயம் கட்டி சண்டை போட்டுட்டு இருக்கான். அப்போ அங்க ஒரு போர் வீரன் வந்து இளவரசர் தஸ்தான அவருடைய சகோதரர் ஆலோசனை கூட்டத்துக்கு வர சொல்றாரு அப்படின்னு சொல்றான். அவனும் வரேன்னு சொல்லிட்டு அந்த ஆலோசனை கூட்டத்துக்கு போறான். அங்க சித்தப்பா நிசாம் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, நம்ம உளவாளி ஒருத்தன் எதிரியோட வண்டியை தடுத்து நிறுத்தும் போது அந்த வண்டியில ஏராளமான ஆயுதங்கள் கிடைச்சிருக்கு, அந்த ஆயுதங்களை அலமட்ல இருக்கிறவங்க தான் காஷ்கனுக்கு விக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அலமட்ல இருக்கவங்க காஷ்கன் நாட்டுக்கிட்ட இருந்து பணம் வாங்கியிருக்காங்கன்றதுக்கான ஆதாரமும் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி டஸ் ஒரு பேப்பரை காட்டுறான். அப்போ தஸ்தான், நமக்கு காஷ்கனை தாக்குறதுக்கு தான் உத்தரவு வந்திருக்கு, அலமட்டை தாக்குறதுக்கு இல்ல. அது மட்டும் இல்லாம இந்த போர் நடந்ததுன்னா தேவையில்லாத நிறைய பேர் உயிர் போகும் அப்படின்னு சொல்றான். அப்போ சித்தப்பா நிசாம், நீ இப்படி சொல்றதுனால எதிரிகள் நம்மளை தாக்காம இருக்க போறதில்ல, முடிவெடுக்க வேண்டியது நீதான் டஸ் அப்படின்னு சொல்றாரு. டஸ்ஸும் யோசிச்சு பார்த்துட்டு விடிஞ்சதும் தாக்கலாம் அப்படின்னு சொல்றான். அப்போ தஸ்தான், இதுதான் உங்க முடிவுன்னா நானே முதல்ல போறேன் அப்படின்னு சொல்றான். அப்போ கார்சிப், பாரசீக படைய நான் வழி நடத்துறேன், நீ உன்னோட காட்டு மிராண்டி கூட்டத்தை வழி நடத்து அப்படின்னு சொல்றான். சின்ன வயசுல இருந்தே கார்சிப்புக்கு தஸ்தானை கண்டா பிடிக்காது. ஏன்னா அவன் ராஜரத்தம் இல்லைன்றதுனால கார்சிப்புக்கு ஒரு சின்ன பொறாம இருக்கு. ஆனா டஸ் அப்படி கிடையாது, அவன் ரெண்டு பேத்தையுமே தன்னோட தம்பிங்களா தான் பாக்குறான். தம்பிங்களா, உங்க சண்டைய அப்புறம் வச்சுக்கலாம், முதல்ல அலமட்டுக்குள்ள போய் அங்க ஒரு பேரழகி இருக்கலாம், அவளை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி டஸ் காமெடியா சொல்லிட்டு பாரசீக படைய கார்சிஃபே வழி நடத்தட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தஸ்தானை கூப்பிட்டு, உன் திறமை மேல எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் கிடையாது, ஆனா அதுக்கான நேரம் இன்னும் வரல அப்படின்னு சொல்றான். இங்க அலமட்டு இளவரசி டமினா கிட்ட வந்து, பாரசீகர்கள் நம்ம நாட்டை விட்டு இன்னும் போகவே இல்லை, அவங்க அடையணும்னு நினைச்சத அடையாம விட்டதும் இல்ல, என்ன செய்யறதுன்னு நீங்க தான் சொல்லணும்னு சொல்றான். அவளும் வந்து பார்த்துட்டு, செயற்குழுவை கூட்டுங்க, நான் மந்திராலயத்துக்கு போய் என்னோட காணிக்கையை கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றான். அதே நேரத்துல கார்சிஃபோட படைகள் பிரதான வாசல தாக்கிக்கிட்டு இருக்கும் போது தஸ்தான் அவனுடைய வீரர்களை கூட்டிக்கிட்டு கிழக்கு வாசல் வழியா ரொம்ப திறமையா உள்ள நுழைஞ்சி அங்கிருந்து பாரசீக வீரர்களுக்கு சிக்னல் காட்டுறான். அவன் தஸ்தானோட ஆள் தானே, அவன் என்ன இங்க பண்றான், அவன் கிழக்கு வாசல திறந்துட்டான் போல, வாங்க நம்ம அங்க போலாம் அப்படின்னு டஸ் சொல்றான். அங்க இருக்கிற எல்லாரையுமே கிழக்கு வாசல் நோக்கி போங்க, சீக்கிரமா உள்ள நுழைஞ்சிடலாம்னு சொல்லி டஸ் உத்தரவு கொடுக்குறான். அதே மாதிரியே எல்லா வீரர்களும் கிழக்கு வாசல் வழியா உள்ள நுழையிறாங்க. அந்த அலமெட் போர்லயும் வெற்றி அடைறாங்க. அதே நேரத்துல டமினா ஒரு பொக்கிஷமான பொருளை அவங்க மந்திராலயத்திலிருந்து எடுத்து ஒரு வீரன்ட்ட கொடுத்து, இதை பத்திரமா கொண்டு போய் சேர்த்துருன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். அந்த வீரன் வேகமா வழிவிடுங்க வழிவிடுங்கன்னு போகும்போது அவன் தஸ்தானோட கண்ணுல பட்டுறான். தஸ்தானும் அவங்க கூட சண்டை போட்டு அவனை அடிச்சு போட்டுறான். அப்போ அந்த பொக்க
பொக்கிஷ பொருள் கீழே விழுந்துருது. அதை எடுத்து தஸ்தான் பார்க்கும்போது அது ஒரு அற்புதமான கத்தியா இருக்கு. அதை எடுத்து வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் இளவரசி டமினா இருக்கக்கூடிய மந்திராலயத்துக்கு டஸ் கார்சேஃப் நிசாம் மூணு பேரும் வராங்க. வந்து இளவரசி டமினா கிட்ட, நிசாம் எங்க எதிரிகளுக்காக நீங்க ஆயுதங்களை தயாரிக்கிறீங்கன்னு தெரியும், அந்த ஆயுத கிடங்கு எங்க இருக்குன்னு கேக்குறாரு. நாங்க எந்த ஆயுதத்தையும் தயாரிக்கல, நீங்க வீணா பழி போடாதீங்க அப்படின்னு டமினா சொல்றா. அப்போ டஸ் என்ன திருமணம் செஞ்சுக்கோ, உனக்கு தேவையானதை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்றான். அது நான் செத்தாதான் நடக்கும் அப்படின்னு டமினா சொல்றா. சரி அதையும் செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வால் எடுத்து குத்த வரும்போது அந்த இடத்துக்கு கரெக்டா தஸ்தான் வந்துடுறான். அப்போ தஸ்தான் கிட்ட இருந்த அந்த குத்துவாலை பார்த்துட்டு, சரி நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன், ஆனா என் நாட்டு மக்களை நீங்க நல்லபடியா நடத்தணும் அப்படின்னு சொல்லி டஸ் கிட்ட கேக்குறா. அவனும் சரின்னு சொல்லிட்டு கையில முத்தம் கொடுக்குறான். அப்புறம் டஸ் வந்து தஸ்தானை பாக்குறான். அப்போ தஸ்தான், நான் உன் உத்தரவு மீறினத்துக்கு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்றான். டஸ் வந்து, இது மன்னிப்பு கேட்க வேண்டிய நேரம் இல்ல, இது கொண்டாட வேண்டிய நேரம், எனக்காக என்ன காணிக்க வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். அப்போ தஸ்தான் கிட்ட இருக்கிற அந்த குத்துவாலை எடுத்து, இது ரொம்ப அற்புதமா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ கரெக்டா நிசாம் வந்து, நம்ம நாட்டுல இருந்து செய்தி வந்திருக்கு, உங்க அப்பா உங்களை பார்க்க வந்துகிட்டு இருக்காருன்னு சொல்றாரு. டஸ்ஸும் நம்ம வெற்றி அடைஞ்சதை பாராட்டுறதுக்காகத்தான் வருவாருன்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோடய சிரிச்சிட்டு போறான். போய் சுல்தான் ஷேர்மேனை பார்க்குறான். ஷேர்மேன் செம்ம கடுப்புல இருக்காரு. நம்ம எதிரிங்களுக்கு அலமட்டில இருந்து ஆயுதங்களை விற்கிறாங்கன்னு உனக்கு அறிகுறி தெரிஞ்சுதா? வெறும் அறிகுறி தெரிஞ்சா ஒரு நாட்டையே அழிச்சிருவியா அப்படின்னு சொல்லி பயங்கர கோபமா திட்டிகிட்டு இருக்காரு. உனக்கு என் சிம்மாசனத்தை மேல ரொம்ப ஆசை இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும், ஆனா அதுக்கு நீ இன்னும் தயாராகல அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. நான் உங்க பேருக்கு கலங்கம் வர மாதிரி எந்த செயலையும் செய்ய மாட்டேன், அலமட்டில ஆயுத கிடங்கு எங்க இருக்குன்றத கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் வந்து உங்களை பாக்குறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். போற வழியில தஸ்தானம் பார்த்து, நான் ஆயுத எங்க இருக்குன்றத கண்டுபிடிக்கிறதுக்காக போறேன், நீ அரசரை பார்த்து இந்த போர்ல வெற்றி அடைஞ்சதுக்காக இந்த காணிக்கையை கொடுத்துருன்னு சொல்லி ஒரு அங்கியை கொடுக்குறான். அதையும் தஸ்தான் எடுத்துக்கிட்டு அரசரை பார்க்கறதுக்காக போறான். அப்போ இளவரசி டமினாவையும் கூட்டிக்கிட்டு அரசர்கிட்ட போறான். உள்ள போன உடனே சுல்தான், என்னுடைய கடைசி புதல்வன் இன்னைக்கு போர்ல என்னுடைய பேரை காப்பாத்திட்டான்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா அவனை வரவேற்கிறான். தஸ்தான், இன்னைக்கு நிறைய பேரோட உயிரை காப்பாத்துறதுக்காக தான் நான் என்னுடைய சகோதரர்கள் பேச்ச மீற வேண்டியதா போச்சுன்னு சொல்றான். அதை கேட்ட அரசர், உன் இடத்துல நான் இருந்திருந்தாலும் அதைத்தான் பண்ணிருப்பேன், பல பேர் உயிரை காப்பாத்துறதுக்காக உத்தரவுகளை மீறது ஒன்றும் பெரிய தப்பு இல்ல, எப்பவுமே உன் மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டும் கேளு அப்படின்னு சொல்றாரு. ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்க தஸ்தான், உங்க மூணு பேத்தோட ஒற்றுமை தான் இந்த நாட்டோட பலம், அதை மட்டும் எப்பவும் மறந்துடாத அப்படின்னு சொல்றாரு. டஸ் கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்த அங்கிய காணிக்கையா கொடுத்து போட்டுக்க சொல்றான் தஸ்தான். கொஞ்ச நேரத்துல அந்த அங்கியில இருந்த விஷப்பூச்சிகள் சுல்தானை தாக்குது. அதே இடத்துல அவரு இறந்தும் போறாரு. இந்த அங்கிய கொடுத்தது தஸ்தான் தாங்கிறதுனால கார்சிப் தஸ்தானை கைது பண்ண சொல்றான். ஆனா தஸ்தானோட ஆட்கள் லாவகமா தஸ்தானா அங்கிருந்து தப்பிக்க வைக்கிறாங்க. என்ன ஏதுன்னு யோசிக்கிறதுக்குள்ள தமினாவும், வா இங்கிருந்து தப்பிச்சு போயிடலான்னு அங்கிருந்து தண்ணியில குதிச்சு ஓடி போய் குதிரையில ஏறி அலமட்டை விட்டு வெளியில போயிடுறாங்க. அரசர் இறந்த உடனே அங்கிருந்து தப்பிச்சு ஓடி போனதுனால தஸ்தான் தான் கொலகாரன்னு ஒரு அறிக்கையை ரெடி பண்ணி நாட்டு மக்களுக்கு கொடுக்கறான் டஸ். தப்பிச்சு வந்த தஸ்தானும் தமினாவும் இரவு ஒரு பாலைவனத்துல தங்கியிருக்காங்க. அப்போ தஸ்தான், நான் எங்க அப்பாவை கொள்ளல, டஸ் தான் அந்த அங்கேயை என்கிட்ட கொடுத்தான், அவன் தான் கொலகாரன்னு சொல்றான். இப்போ அவன் தான் அடுத்த சுல்தான், நீ அவனை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு டமினா சொல்றான். அப்புறம் அப்படியே பேச்சு கொடுத்துக்கிட்டே டமினா தஸ்தான் பக்கத்துல வந்து அவங்கிட்ட இருக்கிற அந்த பொக்கிஷ கத்தியை எடுக்க பாக்குறான். தஸ்தான் சுதாரிச்சு அந்த கத்தியை எடுக்கிறத தடுக்கிறான். ஆனா ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ எதிர்பாராத விதமா தஸ்தான் அந்த கத்தியோட மொகனையை அழுத்துறான். அப்போ திடீர்னு எல்லாமே ரிவர்ஸ்ல நடக்குது. அவன் திரும்பவும் அந்த குதிரைகிட்டயே வந்து நின்னுறான். அப்புறம் திரும்பவும் டமினா அவங்கிட்ட இருந்து அந்த கத்தியை எடுக்க பாக்குறா, இவனும் தடுக்கிறான். அப்போ திரும்பவும் சண்டை நடக்குது. இப்போ வாலண்டியரா அவனே அந்த மொகனையை அழுத்துறான். டைம் ரிவர்ஸ்ல போகுது, அவன் திரும்பவும் அந்த குதிரைகிட்டயே வந்து நின்னுறான். அப்போ டமினா கிட்ட, இன்னொரு தடவை அந்த கத்தியை எடுத்த அப்புறம் நான் உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு மிரட்டுறான். அப்போ இந்த கத்தியை நீ உபயோகிச்சியா, அதுல இருந்து மணலெல்லாம் தீத்துட்டியா அப்படின்னு அவ பயந்து போய் கேக்குறா. இந்த கத்தியில இருக்கிற மணலை வெளியேத்தினா டைமர் ரிவர்ஸ் பண்ணுது, ஆனா கொஞ்ச நேரத்துக்கு தான் பண்ணுது. எனக்கு என்னவோ இந்த கத்திக்காக தான் உங்க நாட்டு மேல போரே நடத்திருப்பாங்களோன்னு தோணுது, ஏன்னா இந்த கத்திய என்கிட்ட இருந்து தஸ் பரிசா கேட்டான் அப்படின்னு சொல்றான். அதே சமயத்துல தஸ்தானை புடிச்சு கொடுத்தா ரெண்டு மடங்கு சன்மானம் தரப்படும்னு நாட்டு மக்களுக்கு அறிவிக்கிறான். இன்னொரு பக்கம் கார்சிஃபும் அவன் ஆளுங்களோட தஸ்தானை தேடி போயிட்டு இருக்கான். இந்த பக்கம் தஸ்தான் டமினா கிட்ட,
எனக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை எங்க சித்தப்பா நிசாம் தான், நான் அவரை போய் பார்க்க போறேன், அப்பதான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்றான். நீ நேரடியா இறுதி சடங்கு நடக்கிற இடத்துக்கு போனீங்கன்னா உன்னை கைது செஞ்சிருவாங்க அப்படின்னு டமினா சொல்றான். நான் நேரடியா போறதில்ல, நான் அடிமை பள்ளத்தாக்கு வழியா தான் போறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க ரெண்டு பேரும். போற வழியில தஸ்தான் பாலைவனத்துல இருக்கிற மணலை எடுத்து அந்த கத்தியில நிரப்ப பாக்குறான். அதுக்கு டமினா சரியான மணல் கிடைக்கிற வரைக்கும் அது சாதாரண குத்துவால் தான் அப்படின்னு சொல்றான். அப்போ அதுக்கான மணல் எங்க இருக்குன்றது சொல்லுன்னு தஸ்தான் கேக்குறான். நீ தலைகீழ நின்று தண்ணி குடிச்சாலும் அதை மட்டும் நான் சொல்ல மாட்டேன்னு சொல்றான். அப்போ அவ கழுத்துல இருக்கிற செயினை பாக்குறான், அதுல ஒரு குப்பி இருக்கு, அந்த குப்பியில அந்த மணல் இருக்குமோன்னு அவனுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. அங்கேருந்து அடிமை பள்ளத்தாக்கு போனதுக்கப்புறம் அவள் கழுத்தில் இருந்த குப்பியை எடுத்து அந்த மணலை அந்த கத்தியில் கொட்டிக்கிறான் தஸ்தான். இப்போ இது போதும் எங்கள் சித்தப்பாவை நான் நம்ப வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு பார்க்குறான். அதுக்குள்ளே அங்கே இருக்கிறவங்க உன்னை பிடிச்சி கொடுத்தா ரெண்டு மடங்கு சன்மானம் தரப்படும்னு உங்கள் அண்ணன் சொல்லியிருக்கான், அதனால் உன்னை இங்கேருந்து அப்படியே உற்ற முடியாதுன்னு சொல்கிறான். அப்புறம் அங்கேருந்து எப்படியோ தப்பிச்சு ஓடி வந்து அவங்க அப்பா இறுதி சடங்கில் கலந்துக்கிறவங்களோட கலந்து இவங்களும் அந்த ஊருக்குள்ளே போயிடுறாங்க. ஊருக்குள்ளே போனதும் எப்படியோ அவங்க அப்பாவோட உடலை எடுத்துகிட்டு வர வண்டிக்குள்ளார புகுந்து அது பக்கத்துல வந்துகிட்டு இருந்த அவங்க சித்தப்பா பையக்குள்ள ஒரு துண்டு சீட்டை வச்சிடறான். அப்புறம் தஸ்தான் ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அங்க அவங்க சித்தப்பா நிசாம் வர்றாரு. நான் தந்தைய கொல்லல, டஸ் தான் அந்த அங்கியை என்கிட்ட கொடுத்தான், எனக்கு என்னவோ அவன் மேலதான் சந்தேகமா இருக்கு, அவன் அலமட்ல ஆயுத கடங்கள்லாம் அவன் தேடல, ஒரு விசேஷமான மணலை தேடிக்கிட்டு இருக்கான், அது ஒரு மந்திர கத்திக்கு தேவைப்படுது, நீங்க கூட என்கிட்ட இருந்து டஸ் எடுக்கும் போது தடுத்தீங்கல்ல அந்த கத்தி தான் அப்படின்னு சொல்றான். சரி இப்ப அந்த கத்தி எங்க இருக்கு அப்படின்னு நிசாம் கேக்குறாரு. அவன் பின்னாடியில இருந்து ஒரு துணியை எடுத்து கொடுக்குறான். அதை பிரிச்சு பார்த்தா அது உள்ளர கத்தி இல்ல, ஏன்னா அதை டமீனா எடுத்துட்டு போயிட்டா. இப்படி பழி வாங்கிட்டே டமீனா அப்படின்னு சொல்லிக்கிட்டே திரும்பி நிசாமை பார்க்குறான். நிசாமோட கைகள் வெந்திருக்கு. உங்க கைகள் ஏன் வெந்திருக்கு அப்படின்னு தஸ்தான் கேட்குறான். உன் தந்தையை காப்பாற்றும் போது என் கைகள் வெந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் ஏதாவது பிரச்சனையா தஸ்தான் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் சிங்கத்துக்கிட்டே இருந்து தந்தையை காப்பாற்றின கதையை என்கிட்ட அடிக்கடி சொல்லியிருக்காரு, அது அவருக்கு பிடிச்ச கதை அப்படின்னு தஸ்தான் சொல்கிறான். பல கதைகளில் அதுவும் ஒன்று அப்படின்னு நிசாம் சொல்கிறாரு. இல்லை அதுதான் அவருக்கு ரொம்ப பிடிச்ச கதை அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஒரு பாரசீக வீரன் அவனை நோக்கி அம்பு விடுறான். அங்கிருந்து தப்பிச்சு தஸ்தான் ஓட ஆரம்பிக்கிறான். அதாவது நிசாம் தஸ்தானை பார்க்க வரல, அவனை பிடிக்கிறதுக்கு தான் வந்திருக்காரு. அங்கிருந்து வீரர்கள்ட்ட எல்லாம் சண்டை போட்டு எப்படியோ தப்பிச்சு ஊரை விட்டு வெளியில போயிடுறான். அப்புறம் நிசாம் ஷேர்மேனால ஒதுக்கி வைக்கப்பட்ட அசாசின்ஸை போய் பார்க்கறான். அவங்களுக்கு சன்மானத்தை கொடுத்து தஸ்தான் உயிரோடவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்துடுறான். இப்பதான் நம்மளுக்கே தெரியுது இங்க நடந்துகிட்டு இருக்கிற எல்லா குழப்பத்துக்கும் நிசாம் தான் காரணம், டஸ் கிடையாது அப்படின்னு. இங்க கத்தி எடுத்துக்கிட்டு தப்பிச்சு போன டமீனாவை பாலைவனத்துல கண்டுபிடிச்சிடுறான் தஸ்தான். நீ என்கிட்ட உண்மையை சொல்லு, நீ எதையோ மறைக்கிற அப்படின்னு சொல்லி டமீனாவை கேக்குறான். நீ சொல்றத பார்த்தா உங்க சித்தப்பா உன்னை நம்பல போல இருக்கு அப்படின்னு தமீனா சொல்றா. எங்க அப்பாவை கொலை பண்ணது எங்க சித்தப்பா நிசாம் தான், டஸ் கிடையாது. நான் இப்ப அவரை பார்க்க போனப்போ அவர் கை வெந்திருந்தது, எப்படி வந்துச்சுன்னு கேட்டா எங்க அப்பாவை காப்பாத்த போனப்பதான் வந்துச்சுன்னு சொல்றாரு. நான் எவ்வளவோ யோசிச்சு பார்த்துட்டேன், அவர் அந்த நேரத்துல அந்த அங்கியை தொடவே இல்லை, அவரு அதுக்கு முன்னாடியே தான் தொட்டிருக்கணும் அப்படின்னு தஸ்தான் சொல்றான். அப்புறம் அவளுக்கே தெரியாம அவ எடுத்துட்டு வந்த கத்திய அவகிட்ட இருந்து எடுத்துட்டு இந்த கத்திய பத்தின முழு விவரத்தையும் எனக்கு ஒண்ணு விடாம சொல்லு அப்படின்னு சொல்றான். அந்த நேரம் பார்த்து கரெக்டா மணல் புயல் வருது. நாம இங்கிருந்து கிளம்பி ஆகணும் அப்படின்னு டமீனா சொல்றா. மணல் புயல்ல இருந்து தப்பிச்சு ஓடணும்னு உன்னால மட்டும்தான் யோசிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு டென்ட் போட்டு மணல் புயல் அடங்குற வரைக்கும் உள்ளே வெயிட் பண்றாங்க. அப்போ டமீனா இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரோட இதய துடிப்பும் இந்த அலமட்டில்தான் இருக்குன்னு சொல்றாங்க. கடவுள் ஒரு நாள் பூமியை பார்த்தப்ப மனிதர்களுக்கிடையே போட்டியும் பொறாமையும் தான் நிறைய இருந்துச்சு. அவரு மனிதர்கள் மேல இருந்த நம்பிக்கையை இழந்து இந்த பூமியை சுத்தப்படுத்துறதுக்காக ஒரு மணல் புயலை அனுப்புனாரு. அந்த நேரத்துல ஒரு சின்ன பொண்ணு மனிதர்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்க சொன்னா அவளோட உயிரையும் கொடுக்க துணிஞ்சா. அவளோட உன்னதமான மனசை பார்த்து மனிதர்கள்லயும் நல்லவங்க இருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த மணல் புயலை இந்த கூர்வாளுக்குள்ள அடைச்சி வச்சாரு. மனித இனத்தை காப்பாத்த அந்த கூர்வாளை அந்த பொண்ணு கிட்ட கொடுத்தாரு. அந்த கூர்வாளுக்கு அவதான் முதல் காவலாளி. அந்த கண்ணாடி குப்பிக்குள்ள இருக்கிற மணலை வெளியில எடுக்கணும்னா இந்த கூர்வாளால மட்டும்தான் முடியும், ஆனா அது ஒரு நிமிஷம் தான் தாக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்றா. ஒருவேளை கண்ணாடி குப்பிக்குள்ள இந்த கத்தியை வச்சு கூர்வாளையும் மொகனையையும் ஒன்னா அழுத்தினா என்ன நடக்கும் அப்படின்னு கேக்குறான். டமீனா கற்பனைக்கு அப்பாற்பட்டது நடக்கும் அப்படின்னு சொல்றா. அதுக்கு தஸ்தான் நம்ம ஆசைப்பட்ட காலத்துக்கு போக முடியும் சரிதானே அப்படின்னு
சொல்றான். முடியும், ஆனா நம்ம அதை பண்ணக்கூடாது அப்படின்னு தமினா சொல்றா. சின்ன வயசுல எங்க அப்பாவும் எங்க சித்தப்பா நிசாமும் ஒரு மான வேட்டையாட காட்டுக்கு போனாங்க. அப்போ எதிர்பாராத விதமா ஒரு சிங்கம் எங்க அப்பாவை தாக்க வந்துருச்சு. அந்த நேரத்துல எங்க சித்தப்பா நிசாம் தான் அந்த சிங்கத்தை கொன்னு எங்க அப்பாவை காப்பாத்திருக்காரு. இந்த கதைய எங்க அப்பா 100 தடவைக்கு மேல எங்கள்கிட்ட சொல்லியிருப்பாரு. எனக்கு என்னவோ எங்க சித்தப்பா நிசாம் அந்த நிமிஷத்துக்கு தான் போக நினைக்கிறாரு, நடந்ததை மாத்த விரும்புறாரு, எங்க அப்பாவை சாக விட போறாரு. அதுக்குதான் அவருக்கு இந்த கூர்வால் தேவைப்படுது. அப்போ காலம் பூரா ஒரு சுல்தானா இருக்கலாம், என் சகோதரர்களும் பிறந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு தஸ்தான் சொல்றான். அதுக்கு டமினா, இந்த கண்ணாடி குப்பிக்குள்ள இருக்கிற மணல் ரொம்ப சக்தி வாய்ந்தது, மணலுக்குள்ள இந்த கத்திய வச்சு கைப்புடிய அழுத்தினா இந்த உலகத்தையே மணல் புயல் அழிச்சிரும், ஒரு உயிர் கூட மிஞ்சாது, நீ தெரிஞ்சுக்க விரும்பின உண்மை இதுதான், அந்த கூர்வாலை என்கிட்ட கொடுத்துரு, அலமட் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மந்திர ஆலயத்துல இந்த கத்திய கொண்டு போய் வச்சிட்டோம் அப்படின்னா அது கடவுள்கிட்ட போய் சேர்ந்துரும், எல்லா பிரச்சனைக்குமே ஒரு முடிவு வரும் அப்படின்னு தமினா சொல்றா. நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து போய் அந்த கத்திய வச்சிடலான்னு சொல்லிட்டு தஸ்தான் தமினாவை கூட்டிக்கிட்டு அந்த மந்திர ஆலயத்துக்கு போறான். போற வழியில ஒரு இடத்துல தண்ணி குடிச்சிட்டு இருக்கும் போது அந்த அடிமை பள்ளத்தாக்குல இருந்து வந்த ஆளுங்க திரும்பவும் தஸ்தானையும் தமினாவையும் பிடிச்சிடுறாங்க. அவங்களும் எவ்வளவோ சொல்றாங்க, நாங்க மந்திர ஆலயத்துக்கு அவசரமா போய் ஆகணும்னு, உங்களை புடிச்சு கொடுத்தா 2 மடங்கு பொக்கிஷன் தரேன்னு உங்க அண்ணன் அறிவிச்சிருக்கான், இந்த தடவை உன்னை நான் மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள புடிச்சிட்டு போயிடுறாங்க. அப்புறம் இரவு ஒரு இடத்துல ஓய்வு எடுத்துட்டு இருக்கும் போது நிசாம் அனுப்புன அசாசின் ஒருத்தன் அவனுடைய பாம்புங்களை அந்த மந்திர கத்தியை எடுக்கிறதுக்காக அனுப்புறான். அங்க படுத்திருந்த மொட்டையங்கிட்ட தான் அந்த கத்தி இருக்குன்னு அவனை தாக்க போது அந்த பாம்பு அதை கரெக்டா தஸ்தான் எந்திரிச்சு அடிச்சு தூக்கி நெருப்புல போட்டுடுறான். அப்புறம் நிறைய பாம்பு அங்க இருந்த ஆளுங்களை எல்லாத்தையும் தாக்குது. தஸ்தான் அந்த மொட்டையங்கிட்ட, அந்த கத்தியை என்கிட்ட கொடு, நிறைய பாம்புகள் வந்துருச்சு, நம்மளால சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்றான். அந்த மொட்டையனும் கத்தியை கொடுக்கவும் தஸ்தான் அந்த கைப்பிடி மோகனையை அழுத்துறான். உடனே எல்லாமே ரிவர்ஸ்ல நடக்குது, கரெக்டா பாம்பு தாக்குறதுக்கு முன்னாடி நேரத்துக்கு வந்து நின்றுடுது. அப்போ தஸ்தான் கரெக்டா பாம்புங்க எல்லாத்தையுமே கொன்னு எல்லா உயிரையுமே காப்பாத்துறான். அந்த அசாசினும் அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறானுங்க. அந்த பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்தினதுனால அடிமை பள்ளத்தாக்குல இருந்து வந்தவங்க இவங்களுக்கு உதவி பண்ண ஒத்துக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து அந்த மலையில இருக்கிற மந்திர ஆலயத்துக்கும் போய் சேர்றாங்க. அங்க போய் பார்த்தா ஏற்கனவே அங்க இருந்தவங்கள அசாசின்ஸ் கொன்னு இருக்காங்க. அதனால டமினா வேக வேகமா மேல ஓடி போய் இந்த கத்திய அந்த கல்லுகிட்ட சேர்த்துட்டோம்னா எல்லா பிரச்சனையும் சீக்கிரமா முடிஞ்சிரும்னு போறா. அந்த நேரம் பார்த்து கரெக்டா கார்சேஃப் அவன் ஆளுங்களோட வந்துடுறான். தஸ்தான், உன்னோட வாளை என்கிட்ட கொடுத்துரு, இல்லைன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு கார்சேஃப் சொல்றான். இங்க இருக்கிற மக்களை எல்லாத்தையும் அசாசின்ஸ் கொன்னுட்டாங்க, அதுக்கு நிசாம் தான் காரணம் அப்படின்னு தஸ்தான் சொல்றான். அசாசின்ஸா, அவங்க எல்லாம் செத்து போய் பல வருஷங்கள் ஆகுது அப்படின்னு கார்சேஃப் சொல்றான். அப்போ கார்சிஃபோட ஆளு ஒருத்தன் ஓடி வந்து இங்க இருக்கிற எல்லா மக்களும் இறந்து கிடக்குறாங்கன்னு சொல்றான். கார்சிஃபும் போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கும் போது தஸ்தான், நிசாம் நான் சாகணும்னு நினைக்கிறாரு, நான் நீதிமன்றத்துக்கு வந்தா அவருக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்றான். சின்ன வயசுல இருந்தே அவ்வளவா உனக்கு என்ன பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் நான் சொல்றதை நம்பு, தந்தை சாகிறதுக்கு முன்னாடி இந்த நாட்டோட கேடையுமே நம்ம 3 பேரோட ஒற்றுமை தான் அப்படின்னு சொன்னாரு. அவர் மேல எனக்கு ரொம்ப பாசம் இருக்கு, உண்மையிலே நான் அவரை கொலை பண்ணியிருந்தா எனக்கு ஆபத்துக்கள் அதிகமா இருக்குன்னு தெரிஞ்சும் நான் ஏன் இறுதி சடங்குகளை கலந்துக்கணும் அப்படின்னு கார்சிஃப்ட கேக்குறான். கார்சிஃபும் அதுக்கப்புறம் தான் முகம் கொடுத்தே பேசுறான், நிசாமும் உன்னை முதல்ல கொல்லதான் சொன்னாரு, டஸ் தான் உன்னை உயிரோட பிடிக்க சொன்னாரு அப்படின்னு சொல்றான். என்ன அழிக்கிறதுக்காக தான் அசாசின்ஸ் அனுப்பியிருக்காரு, நான் உண்மையை சொல்லிடணும்னு பயப்படுறாரு, நான் யார்கிட்ட உண்மையை சொல்றது, இடையில இந்த பாவப்பட்ட மக்களோட உயிர் தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு தஸ்தான் சொல்றான். உன்னோட மூத்த சகோதரன்கிட்ட சொல்லு அப்படின்னு கார்சிஃப் சொல்றான். அந்த நேரத்துல வெளியில ஏதோ சத்தம் கேக்குதுன்னு கார்சிஃப் ஓடி போய் வெளியில பாக்குறான். அப்போ கரெக்டா அசாசின்ஸ் அவன் நெஞ்சிலேயே அம்ப விட்டு கொன்னுடுறாங்க. என்னாச்சு கார்சிஃப் அப்படின்னு சொல்லிட்டு தஸ்தானும் வெளியில ஓடி வரான். அசாசின்ஸ் பயங்கரமா தாக்க ஆரம்பிச்சிடுறாங்க. டமினா எப்படியோ தப்பிச்சு ஓடி வந்து அந்த மந்திராலயத்துக்குள்ள அந்த கத்தியை வைக்க போறா. அப்போ தஸ்தான் தடுக்கிறான், ஏன்னா அந்த கத்தியை வச்சானா அவளுடைய உயிர் போயிடும். கரெக்டா அந்த நேரம் பார்த்து உள்ள ஒரு அசாசின் தமினாவை தாக்கிடுறான். அவன் கூட போய் தஸ்தான் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அந்த அசாசினோட பாம்பு கத்திய முழுங்கி எடுத்துட்டு போயிடுது. கத்தி கிடைச்ச உடனே அசாசின்ஸ் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. மயக்கம் தெளிஞ்சு டமினா ஓடி வந்து தஸ்தான் கிட்ட, அவங்க கத்தியை எடுத்துட்டு போயிட்டாங்க, என்னோட கடமையில இருந்து நான் தவறிட்டேன், என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்றான். கண்டிப்பா அந்த கத்தியை போய் நாம மீட்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடிமை பள்ளத்தாக்குல இருந்து வந்தவங்க கிட்ட நானும் டமினாவும் அலமேட்டுக்கு போறோம் அப்படின்னு சொல்றான். கத்தி வீசுறதுல திறமையான மொட்டையன் சேசுவும் நானும் வரேன்னு சொல்றான். அப்புறம் எல்லாருமே கிளம்பி அலமேட்டுக்கு போறாங்க. இங்க நிசாம் கிட்ட அசாசின் பாம்பு வயித்துல இருந்து கத்தி எடுத்து கொடுக்குறான். அப்புறம் தஸ்தான், டமினா, அடிமை பள்ளத்தாக்குல இருந்து வந்தவங்க எல்லாருமே மாறு விஷயத்துல அலமெட்டுக்குள்ளார நுழைஞ்சிடுறாங்க. டமினா அவங்க ஆளுங்க மூலயமா அந்த கத்திய மந்திராலயத்துலதான் வச்சிருக்காங்கன்றது
தெரிஞ்சுக்கிறா. அதை ஒரு அசாசின் பாதுகாத்துக்கிட்டு இருக்கான்றதையும் சொல்றா. திறமையா கத்தி வீசக்கூடிய சேசு நான் அந்த கத்தியை போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றான். அவனையும் ஒரு ரகசிய வழியில டமினா மந்திராலயத்துக்கு அனுப்பி விடுறான். அவனும் மந்திராலயத்துக்குள்ளார போயிட்டு திறமையா அங்கிருந்து அசாசினோட சண்டை போட்டு அங்கிருந்த மந்திர கத்திய எடுத்து வெளியில வீசிடுறான். அங்கேயே செசோவும் இறந்துடுறான். வீசின கத்தி கரெக்டா கீழே ஒரு மரத்துல வந்து குத்துது. அங்கதான் தஸ்தானும் டமினாவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கத்தி எடுத்துக்கிட்டு தஸ்தான் அவங்க அண்ணன் டஸ்ஸ பாக்கிறதுக்காக போறான். டஸ் தஸ்தானை பார்த்த உடனே அங்கிருந்த காவலாளிகள்ட்ட கைது பண்ணுங்கன்னு கத்துறான். அப்போ தஸ்தான் கரெக்டா டஸ்ஸோட கழுத்துல கத்திய வச்சு எல்லாரையும் பின்னாடி போ சொல்லு, நான் கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசணும்னு சொல்றான். டஸ்ஸும் அதுக்கு சம்மதிச்சு எல்லாரையும் வெளியில போ சொல்லிட்டு தஸ்தான் என்ன சொல்றான்றத கேக்குறான். அந்த அங்கில விஷத்தை வச்சது நிசாம் தான் அப்படின்னு தஸ்தான் சொல்றான். என்ன உளர்ற அப்படின்னு டஸ் சொல்றான். அந்த அங்கிய உங்ககிட்ட கொடுத்தது யாருன்னு சொல்லுன்னு தஸ்தான் கேக்குறான். நிசாம் தான் கொடுத்தாருன்னு டஸ் சொல்றான். நான் நம்பின மாதிரியே நீயும் நிசாமை நம்பியிருக்க, அதனாலதான் அவர் மேல உனக்கு சந்தேகமே வரல அப்படின்னு தஸ்தான் சொல்றான். இதெல்லாம் பண்றதுனால நிசாம்க்கு என்ன லாபம் அப்படின்னு டஸ் கேக்குறான். நான் சொல்றத கவனமா கேளு. காலத்தை மாத்தக்கூடிய ஒரு அபூர்வ மணல் அலமெட்ல மறைஞ்சிருக்கு. அந்த மணலுக்காக தான் அலமெட் மேல போரே நடந்திருக்கு. அலமெட் எந்த ஆயுதத்தையும் விக்கல. நிசாம் அந்த மணலை பயன்படுத்தி நிகழ்வுகளை மாத்தி அவரே ஒரு சுல்தானா மாறுறதுக்காக இதெல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு தஸ்தான் சொல்றான். இதெல்லாம் கட்டுக்கதைகள் தஸ்தான், உனக்கு என்ன மூளை குழம்பிருச்சா அப்படின்னு டஸ் கேக்குறான். இல்ல, அதோட சக்திகளை நானே என் கண்ணால பாத்திருக்கேன். இப்போ நிசாம் அந்த மணல் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டான். அவனை தடுக்கலன்னா இந்த உலகமே அழிஞ்சிரும் அப்படின்னு தஸ்தான் சொல்றான். நீ சொல்றத நான் எப்படி நம்புறதுன்னு டஸ் கேக்குறான். இந்த கத்தி ஒன்னும் சாதாரண கத்தி கிடையாது. இந்த கைப்புடியை பிடிச்சி மோகனையை அழுத்தினா உனக்கே எல்லாமே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தியால அவன் நெஞ்சிலேயே குத்திட்டு அங்கேயே இறந்துடுறான். அந்த நேரம் பார்த்து நிசாம் அங்க கரெக்டா வரான். டஸ் நீங்க அங்கேயே நில்லுங்க, பக்கத்துல வராதிங்கன்னு சொல்லிட்டு ஏன் இவன் இப்படி பண்ணிக்கிட்டான்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு டஸ் சொல்றான். அவன் செஞ்ச பாவத்துக்கு கடவுளே அவனை கோழையாக்கி தற்கொலை செஞ்சுக்க வச்சிருக்காருன்னு நிசாம் சொல்றான். அதை கேட்ட டஸ் கோவப்பட்டு தஸ்தான் எப்படிப்பட்டவன்னு நம்ம ரெண்டு பேத்துக்குமே தெரியும், அவன் ஒன்னும் கோழை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்ன மாதிரியே அந்த கைப்புடிய பிடிச்சி அந்த மோகனைய அழுத்துறான் டஸ். அப்போ எல்லாமே ரிவர்ஸ்ல நடக்குது. கரெக்டா தஸ்தான் தற்கொலை செஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி போய் விட்டுடுது. அப்போ திரும்பவும் தஸ்தான் கத்தி எடுத்து குத்திக்க போறான். அதை டஸ் தடுக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் கண்ணு முன்னாடி நீ இறந்து போன அப்படின்னு டஸ் சொல்றான். அப்போ நீ இந்த மொகனைய அழித்திருக்க அப்படின்னு சொல்லி தஸ்தான் சொல்றான். நான் அதை செய்வேன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு டஸ் கேக்குறான். ஏன்னா நீ என்னோட சகோதரன்னு தஸ்தான் சொல்றான். நம்ம போருக்கு கிளம்பும் போது ஒரு நல்ல சுல்தான் ஆலோசனைகளை கேட்டு நடக்கணும்னு நம்ம தந்தை சொன்னாரு. அதோட மனசாட்சியை கேட்டு முடிவெடுக்கணும்னு சொன்னாரு. நான் உன்னை நம்பணுங்கிறதுக்காக நீ சாகர வரைக்கும் போயிருக்க தேவையில்ல அப்படின்னு டஸ் சொல்லிட்டு இருக்கும் போதே நிசாம் உள்ள வந்துடுறாரு. ஓ, தஸ்தான் உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவன் கத்தி எடுத்து டஸ்ஸோட கழுத்தை வெட்டிடுறான் நிசாம். தஸ்தானையும் நிசாம் கூட வந்தவன் பிடிச்சிடறான். தஸ்தானோட கையில வச்சிருந்த மந்திர கத்தி எடுத்துக்கிட்டு நிசாம் போயிடுறான். அவனோட ஆளும் தஸ்தானை கொல்ல வரும்போது டமினா தடுக்க பாக்குறா. அப்போ கரெக்டா தஸ்தானும் அவனை கொன்னுடுறான். அப்போ டமினா அந்த செத்து போனவனோட கைய பாக்குறா. இவன் எங்களோட பூசாரி தான், இவன் தான் மந்திர கத்திய பத்தின விஷயத்த நிசாம் கிட்ட சொல்லிருக்கணும் அப்படின்னு சொல்றா. நாம உடனடியா அந்த அற்புத மணல் குப்பி இருக்கக்கூடிய சுரங்கத்துக்கு போகல அப்படின்னா நிசாம் இந்த உலகத்தையே அழிச்சிருவான். எங்க முன்னோர்கள் கட்டின ஒரு சுரங்கப்பாதை இருக்கு, அந்த வழியா நம்ம போலான்னு சொல்லி டமினா தஸ்தானை கூட்டிக்கிட்டு ஆபத்துக்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய ரகசிய பாதை வழியா போறா. அப்போ எதிர்பாராத விதமா ஒரு சின்ன கல் துண்டு அந்த மணல்ல உழுந்து அந்த இடமே இடிஞ்சு உழ ஆரம்பிக்குது. டமினா கரெக்டா அந்த பாதையில ஓடி போய் மேல ஏறிடுறா. ஆனா தஸ்தான் அந்த மணல்ல அடிச்சுக்கிட்டே போய் வேற ஒரு வழியா அந்த மணல் குப்பி இருக்கிற இடத்துக்கு வந்துடுறான். டமினாவும் அந்த மணல் குப்பி இருக்கிற இடத்துக்கு வந்து தஸ்தானை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவளுக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு. ஏன்னா அவ தஸ்தானை காதலிக்கிறாங்கிறதே அப்பதான் அவளுக்கே புரியுது. அப்புறம் தஸ்தானும் டமினாவும் அந்த மணல் குப்பி பக்கத்துல போறாங்க. கரெக்டா அந்த நேரத்துல நிசாமும் அங்க வந்துடுறான். தஸ்தானும் நிசாமும் சண்டை போடுறாங்க. அப்போ நிசாம் தஸ்தானை ஒரு பள்ளத்துல தள்ளி விட்டுறான். அவன் பாறையை பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கான். அப்போ டமினா போய் தடுக்க போறா. டமினாவையும் பள்ளத்துல தள்ளி விட்டுறான். தஸ்தான் டமினாவோட கைய பிடிச்சிடறான். நீ என்னை விட்டு போய் நிசாம தடுத்து நிறுத்து, அதுதான் ரொம்ப முக்கியம், இல்லைன்னா இந்த உலகமே அழிஞ்சு போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தஸ்தான் கைய விட்டுட்டு பள்ளத்துல விழுந்து இறந்துடுறா. அதுக்குள்ள நிசாம் அந்த மணல் குப்பியில அந்த கத்திய சொருகிறான். தஸ்தானும் மேலே ஏறி போய் நிசாம தடுக்க பாக்குறான். ஆனா எப்படியோ கத்தியோட முகனை ஓபன் ஆயிடுது. அதனால அந்த அற்புத மணல் வெளியேற ஆரம்பிக்குது. அந்த இடமே பயங்கரமா இடிஞ்சு விழ ஆரம்பிக்குது. தஸ்தானும் எவ்வளவோ போராடி அந்த கத்தியோட முகனையை மூடி அந்த மணல் வெளியேறத தடுக்கிறான். அதுக்கப்புறம் அந்த கத்திய அங்கிருந்து புடுங்கும் போது அவங்க ரெண்டு பேத்தையுமே அந்த சுழல் தூக்கிட்டு போயிடுது. அந்த அற்புத மணல் டைம ரிவர்ஸ்
ஃபோக்கஸ் பண்ணி முத முதல்ல தஸ்தானுக்கு எப்ப அந்த கத்தி கிடைச்சதோ அந்த இடத்துக்கு கொண்டு போய் விட்டுடுது. இப்போ தஸ்தானுக்கு மட்டும்தான் இதுவரைக்கும் நடந்த எல்லா விஷயமுமே தெரியும், மற்ற யாருக்குமே எதுவுமே தெரியாது. உடனடியா போய் அவங்க அண்ணன் டஸ்ஸ பாக்கிறதுக்காக தஸ்தானும் ஓடுறான். அதாவது மந்திராலயத்துல இருக்கக்கூடிய டமீனாவை இன்னும் யாருமே போய் இவங்க பார்க்கல. தஸ்தான் கூட்டத்துக்குள்ளார குடுகுடுன்னு ஓடி படிக்கட்டு மேல ஏறி நின்னு, எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்றத கவனமா கேளுங்க, நாம இந்த புனித பூமியை அழிக்கிறதுக்காக சதி செய்யப்பட்டிருக்கோம், அலமட்ல எந்தவித ஆயுத கிடங்கும் இல்ல அப்படின்னு தஸ்தான் சொல்றான். டஸ் உடனே, தஸ்தான் என்ன உளறிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்றான். இந்த போர் ஒரு சதி திட்டம், இதை உருவாக்குனதே நம்ம சித்தப்பா நிசாம் தான் அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்ல, நம்மளுக்கு தப்பான செய்தியை கொடுத்த உளவாளியும் இவரால அனுப்பப்பட்டவன், அப்பதான் நாம கோவப்பட்டு இந்த அலமட்டை தாக்குவோன்றது இவருக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு தஸ்தான் சொல்றான். அதை கேட்டுட்டு நிசாம், என்ன பேசிக்கிட்டு இருக்க தஸ்தான், இந்த வெற்றிக்கு காரணமே நீ தான் அப்படின்னு சொல்றான். இந்த போருக்கு நான் ஒத்துக்கிட்டு இருந்திருக்க கூடாது, அப்பவே என் மனசுக்கு இது தப்புன்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நேர டஸ்ஸுகிட்ட வந்து, நாம போருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி தந்தை சொன்னதை யோசிச்சு பாரு, ஒரு நல்ல சுல்தான் மத்தவங்களோட ஆலோசனைப்படி நடக்கணும், அதே சமயத்துல மனசாட்சியை கேட்டு முடிவெடுக்கணும்னு சொன்னாரு. இது நானும் தந்தையும் தனியா இருக்கும் போது பேசினது உனக்கு எப்படி தெரியும்னு டஸ் கேக்குறான். இப்ப அது முக்கியம் இல்ல, தந்தை நம்ம மூணு பேரையும் நல்லபடியா புரிஞ்சுக்கிட்டாரு, இப்ப முடிவு எடுக்க வேண்டியது நீ தான் அப்படின்னு தஸ்தான் சொல்றான். அப்போ நிசாம் அங்கிருந்து வந்து, உன்னுடைய உத்தரவுகளையும் மீறிட்டு உன்னையும் எதிர்த்து பேசுறான் டஸ், நீ தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்றான். ரெண்டு பேர் சொன்னதையும் யோசிச்சு பார்த்துட்டு, உளவாளிக்கு உண்மை தெரியும், அவனை புடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்குறான் டஸ் இதை கேட்டு கடுப்பான நிசாம் கத்தி எடுத்து தஸ்தானை தாக்க ஆரம்பிக்கிறான். தஸ்தானும் சண்டை போட்டு நிசாம அங்கிருந்து கீழே தள்ளி விட்டுறான். உனக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்தும் நல்ல குடும்பமும் இருந்தும் உனக்கு அதெல்லாம் பத்தல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து தஸ்தான் நவுறான். நிசாம் ஒரு கத்தி எடுத்து குத்த பாக்குறான். அப்போ அங்கிருந்து டஸ் ஓடி வந்து நிசாம கத்தியால குத்தி கொன்னுறான். அதுக்கப்புறம் எல்லாரும் போய் இளவரசி டமினாவை பாக்குறாங்க. டஸ் அலமட்ட தாக்கினத்துக்காக மன்னிப்பும் கேக்குறான். நாங்க தவறுதலா உங்க நாட்டை தாக்கிட்டோம், அதுக்கு பிராயச்சித்தமா வெறும் நட்புன்னு சொல்லி நிறுத்திடாம அதை விட பலமான உறவை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறேன். உங்க நாட்டையே கைப்பற்றி தீயவர்கள்ட்ட இருந்து திரும்பவும் காப்பாத்தின தஸ்தான் உங்களை திருமணம் செய்து கொள்ளணும்னு ஆசைப்படுறேன்னு டஸ் சொல்றான். இவன் உடம்புல அரசாத்தம் ஓடலனாலும் இவனும் என் தந்தைக்கு ஒரு மகன் தான், எங்களுக்கு சகோதரன் தான், உண்மையான பாரசீகத்தோட இளவரசன் அப்படின்னு டஸ் சொல்றான். தஸ்தான் டமினா பக்கத்துல போயிட்டு, எங்க நாட்டு வழக்கப்படி நான் உங்களுக்கு ஏதாவது காணிக்க கொடுக்கணும், ஆனா நான் எதுவும் கொண்டு வரல, இருந்தாலும் உங்களுக்கு தேவையான ஒரு பொருள் என்கிட்ட இருக்கு, அதை உங்களுக்கு பரிசா கொடுக்கலாம்னு நினைக்கிறேன்னு அந்த மந்திர கத்தியை எடுத்து டமினா கிட்ட கொடுக்கறான். அதை பார்த்த டமினா ஆச்சரியத்தோட, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் இளவரசர் தஸ்தான் அப்படின்னு சொல்லி தனியா கூட்டிட்டு போறா. திருட்டுத்தனமா எங்க நாட்டை தாக்குன உங்களை நான் எப்படி நம்புறது அப்படின்னு டமினா கேக்குறா. உங்க நாட்டுக்குள்ள நுழையும் போது இருந்த தஸ்தானா இப்ப நான் இல்ல அப்படின்னு சொல்றான். குறுகிய நேரத்துல இவ்வளவு மாற்றங்கள் சாத்தியம் இல்லையே அப்படின்னு சொல்றா. சாத்தியமாயிடுச்சு, என்ன பண்றது அப்படின்னு சொல்றான். நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா பேசி புரிஞ்சுக்கிட்டோம்னு நினைக்கிறேன், உங்களை சேரப்போற நாளுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன்னு தஸ்தான் சொல்றான். அந்த மந்திர கத்தியவும் ஆலயத்துல வச்சு பூட்டிடுறாங்க. இந்த இடத்துலயே இந்த பிரின்ஸ் ஆஃப் பெரிஷியாங்கிற படம் முடியுது. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை வேற ஒரு மூவியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.